இந்த வாழ்க்கையில எனக்கு இருக்க மாதிரி கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க. எப்பா இவ்வளவு கஷ்டத்தை என் கடவுளே எனக்கு கொடுக்குற அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமும் இதே மனநிலை உங்களுக்கு இருக்கா இல்லை என்ன எது அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சமீபத்தில் நான் அனுபவிச்ச விஷயம், கண்ணால் பார்த்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. இது உங்கள் உடம்புல ஒவ்வொரு உறுப்பு இருக்கு, ஹார்ட் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கிட்னி இருக்கு. இதுல கிட்னியுடைய வேலை என்ன அப்படின்னாங்க, நம்ம உடம்புல ஒரு ரத்தத்தை சுத்தப்படுத்தி தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றுறது. இந்த சிறுநீரகம் வந்து அந்த வேலையை செய்து யூரின் வழியாக அதை அப்படியே வெளியேற்றிடும் வைங்களா, இதுதான் அதனுடைய வேலை. அந்த வேலை செய்யலைன்னு வைங்களேன், ரெண்டு சிறுநீரகம் அதனுடைய வேலையை செய்யலை அப்படின்னா டயாலிசிஸ் அப்படின்னு ஒன்று பண்ணணுங்க. இந்த டயாலிசிஸ்ங்கிறது என்னென்னா, நம்ம அந்த கிட்னி செய்ய வேண்டிய வேலையை, அந்த ரத்தத்தை சுத்திகரித்து நம்ம உடம்புல திருப்பி ஏற்றோம் அந்த வேலையை ஒரு மெஷினை வச்சு தனியாக பண்ணுவாங்க. இதுதான் இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறதுங்க. அது வந்து ஒருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து வாரத்துக்கு 2 தடவை, வாரத்துக்கு 3 தடவை, இல்லாட்டி வாரத்துக்கு 1 தடவை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தடவை பண்ணுவாங்க. ஒரு 4 மணி நேரம் இதுக்கான ப்ராசஸ் ஆகும். இதுக்குன்னு மெனக்கெட்டு அந்த பேஷண்ட்டெல்லாம் இங்கேருந்து இங்கே போய் அதை பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறவங்களோட பழகி இருக்கலாம், இல்லை நிறைய பேர் காதால் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இல்லை தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 50 வயசு 40 வயசு 60 வயசு ஆட்களுக்கு அந்த கிட்னி ரெண்டும் கொஞ்சம் பழுதாயிருச்சு அப்படின்னா செய்யறது ஓகேங்க. 3 வயசு குழந்தை பிறக்கும் போதே 2 கிட்னியும் ஃபெயிலியரோட பிறந்த ஒரு குழந்தைங்க, 3 வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் போட்டுக்கிட்டாங்க. கண்ணால் நான் பார்த்த சம்பவங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், 3 வயசுன்னு சொல்கிறீங்க, என்ன எப்படி சொல்கிறீங்க? இப்போ இந்த குழந்தை எத்தனை நாள் இதை போடணும் அப்படின்னா, லைஃப் டைம் இதை போடணும், இல்லாட்டி இந்த கிட்னி வந்து மாற்று அறுவை சிகிச்சை, வேறு ஒரு கிட்னி எடுத்து பொறுத்துனா இவங்க ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க, இல்லாட்டி டயாலிசிஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 வயசு பாப்பாவுக்கு அதனுடைய வேதனை அனுபவிச்சு பாருங்களேன். ஒரு 60 வயசாளிக்கே ரொம்ப பயங்கரமான வேதனை, ரொம்ப ரொம்ப பக்கத்துலேருந்து நான் அதை பார்த்துக்கிட்டேன் கடந்த ஒரு மாதமாக. அது எவ்வளோ வேதனைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு 3 வயசு குழந்தைக்கு அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த பெற்றோர்களுக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க, அவங்க என்ன பாவம் பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க. ஆனால் குழந்தை பிறக்கும்போது 2 கிட்னியும் செயல்பாடு இல்லாமல் பிறந்திருக்கு. ஒன்று. அடுத்து ஒரு 60 வயசு தாத்தா, ஒரு 64 வயசு இருக்கும் கரெக்ட், அவர் சொல்லும்போது சொன்னார் 64 வயசு எனக்குன்னு. அவர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார், நீங்கள் டயாலிசிஸ்க்கு வந்தீங்களா வச்சிங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இல்லை, என் பையனுக்கு அப்படின்னாரு. உங்கள் பையனுக்கு, அவங்க பையனுக்கு என்ன வயசாகுதுன்னா 32 வயசாக. ஐடியில் வேலை செய்கிறவர், மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு, 2 கிட்னியும் செயலிழந்து போய் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த மாதிரி வந்திருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஏன்னா நான் கூட தண்ணி அடிப்பேன், ஒன்று செய்வேன், வைப்பேன், இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எனக்கு இருந்துச்சு. என் பிள்ளைக்கு எந்த பழக்கமும் கிடையாதுங்க, அவன் எதுவுமே இல்லை, அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறதான் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம், ஒரு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா ஆகும், அது நான் பண்ணிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு இருக்குது, அவனும் சம்பாதிக்கிறான், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 32 வயசு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் 2 கிட்னியும் செயலிழந்து போச்சு அப்படின்னா எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும். ஒரு 3 வயசுக்குள்ளே அனுபவிக்குது. ஒரு 19 வயசு பருவ பெண்ணுங்க, அந்த பிள்ளை பிறக்கும்போதே அந்த யூரின் வந்து நம்ம எல்லாருக்கும் கீழே போகும்ல, அந்த சிறுநீரகம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த சிறுநீரக குழாய் வழியாக நமக்கு வந்துட்டு வெளியே போயிடுது, சிறுநீராக போகுதுல, அது கீழே போகாமல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கீழே போகாமல் திருப்பி மேலேயே ஏறுமா ரிவர்ஸில், இப்படிப்பட்ட ஒரு நோயின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் காலம் பூரா டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திடீர்னு டயாலிசிஸ் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சிக் ஆயிடுவாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அக்காவுக்கு அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 19 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை என்னென்ன கனவுகளோடு அது படிக்கும், படிச்சுட்டு நான் அவ்வளோ பெரிய ஆளாவேன், அவ்வளோ பெரிய ஆளாவேன் அப்படி இப்படின்னு என்னென்ன இதோட இருக்குங்க. ஆனால் ஒரு 19 வயசு பிள்ளை என்ன மாதிரி கஷ்டத்தைப்படுதுன்னு பாருங்கள். நான் இப்போவும் சொல்கிறேங்க, 3 வேளை உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, வாடகை வீடுனாலும் பரவாயில்ல, சொந்த வீடுனாலும் பரவாயில்லைங்க, வாடகை கொடுக்க முடிஞ்சு உங்களுக்கு வீடு இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, நான் போயிட்டு வரேன், உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு யாரோ ஆண்டவன் நம்பிக்கை இருந்தால் இறைவனுக்கு சொல்லுங்கள், இல்லாட்டி இயற்கைக்கு சொல்லுங்கள். நீங்கள் யாரை நம்புறீங்களோ, உங்கள் பெற்றவங்களோ, உங்கள் நண்பர்களோ, உங்களுக்கு நீங்களோவே ஆக பெரும் நன்றி சொல்லிடுங்க. நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்போது ஒரு நோயாளிகளை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போதுங்க, நுரையில நல்லா வேலை செய்யுது, இதய நல்லா வேலை செய்யுது, கிட்னி நல்லா வேலை செய்யுது, உடம்புல உறுப்பு கைகாலெலாம் நல்லா நம்மளால் அசைக்க முடியுது, கண் பார்வை இருக்குது, காது கேட்குது, நடக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. நம்மளுடைய உடல் உறுப்பு உடல் சரியாக இருக்குனாலே
95 சதவீதம் நமக்கு யார் மேலே கம்ப்ளைண்ட்ஸே இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை மீது கம்ப்ளைண்ட்ஸே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நன்றின்னு இருகரம் கூப்பி நன்றி தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கிறதா உசிதவங்க. இந்த உடல் உறுப்பு சரியில்லாமல் பிறக்கும்போதே இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறதும் இல்லை வளர வளர அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகிறது எத்தனை பேருக்கு நடக்குது, எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய கடனும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களும் சரி, ஒரு பிரச்சனையே இல்லை. உறவு சிக்கலா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, உட்காந்து பேசினா சரியாக போயிடும். பணப்பிரச்சனையா, சொந்தக்காரங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி தரேங்க வைக்கிறேங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓகே. இல்லை வெளியிலேருந்து வாங்கிட்டோமா, அதை அடைக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது தொழில் பண்ணுறது, எப்படி அடைக்கணும்னு யோசிச்சு வச்சு அதுக்கு யார் அறிவு சார்ந்திருக்காங்களோ, எங்கே எந்த அரசாங்கம் என்ன கடன் தருது, எப்படி தொழில் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கு எப்படி நம்ம கடன் அடிக்கலாம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சோம்னாலே அந்த பிரச்சனையும் ஒழிஞ்சிருங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய புறப்பிரச்சனை, நமக்கு இருக்க பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸுடைய பாயிண்ட் என்னென்னா, நான் மனசார அதை அனுபவிச்சுட்டேன், நான் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, நம்ம வாழ்கிற இந்த பாருங்கள், கையாட்ட முடியுது, காலாட்ட முடியுது, ஓட முடியுது, நடக்க முடியுது, பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம். எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனைன்றதே நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அவங்கவும் எவ்வளவோ பிரச்சனையில் இருக்காங்க, அது வரைக்கும் நமக்கு இது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்கள் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை அதையெல்லாம் மீறியும் இல்லைப்பா அப்படிலாம் நினைக்க முடியாதுப்பா, பிரச்சனைங்கிறது பிரச்சனை தான்ப்பா நினச்சிங்கன்னா அது ஏன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லைப்பா நீ சொல்கிறது கரெக்டுப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸினுடைய பாயிண்ட்டாக நான் இதை சொல்லி முடிக்கிறேங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஸ்மூத்தாக சால்வ் ஆகக்கூடியது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா வெகு சுலபத்தில், வெகு சீக்கிரத்தில் எல்லாமே சால்வ் ஆயிரும். ஏன்னா உடல் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும், மற்ற எல்லாம் சரியாக வந்துடும், மனசும் உடம்பும் தெளிவாக இருந்தால். இதை தாங்க நான் கற்றுக்கிட்டேன், இதை அதை அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஏன்னா என்னுடைய ஒரு 1.5 மாதம் அனுபவம் இது, அதை அப்படியே உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.